الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك السلام عليكم ورحمة الله وبركاته உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே ஏராளமான மதங்கள் மனிதர்களை பண்படுத்துவதற்காக ஏராளமான மார்க்கங்கள் இருக்கின்றன அந்த மார்க்கங்களிலே உலகின் எல்லா நாடுகளிலும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் நண்பர்கள் இஸ்லாத்தினுடைய வேதமாக திகழ்கின்ற திருக்குறானில் இருந்தோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளில் இருந்தோ இந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது எனவேதான் முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தமிழகத்தின் பல பகுதிகளிலே தொடராக நடத்தி வருகிறோம் உங்களுக்கு எழக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் எந்த தோரணையிலும் நீங்கள் கேட்பதற்கு இங்கே அனுமதி இருக்கிறது முஸ்லிம் அல்லாத நண்பர்களுக்கு மாத்திரம் இஸ்லாம் என்பது இரண்டு கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட மார்க்கம் முதலாவது கொள்கை என்னவென்றால் அகில உலகத்திற்கும் ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கிறான் இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முக்கியமான அடிப்படை கொள்கை ஆயிரக்கணக்கான கொள்கைகளை கொண்டது அல்ல இஸ்லாம் ரெண்டே ரெண்டு அடிப்படை கொள்கை தான் ஒன்று நாம் வாழுகின்ற இந்த பிரபஞ்சம் முழுவதற்குமே ஒரே ஒரு கடவுள் இருக்கிறான் யார் இந்த வானத்தை படைத்திருக்கிறானோ யார் நாம் வாழுகின்ற பூமியை படைத்திருக்கிறானோ சூரியனை யார் படைத்திருக்கிறானோ சந்திரனை யார் படைத்திருக்கிறானோ ஏராளமான விண்மீன்களையும் கோள்களையும் யார் படைத்திருக்கிறானோ யார் காற்றை படைத்திருக்கிறானோ யார் மழையை பொழிவிக்கிறானோ யார் தானியங்களை முளைக்க செய்கிறானோ அந்த ஏக பரம்பொருள் ஒரு கடவுள்தான் அந்த ஒரு கடவுளை தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது என்ற இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய முதலாவது கொள்கை பிரகடனத்தை சொல்கிறது அந்த கடவுள் வந்து எல்லா நேரத்திலையும் விழிப்போடவும் கண்காணிப்போடவும் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கணும் அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது அது மாத்திரமில்லாமல் கடவுள் என்று ஒருவரை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன அந்த கடவுளுக்கு தாய் தந்தை இருக்கக்கூடாது தாய் தந்தை இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு காலம் வரைக்கும் இந்த கடவுள் இல்லேண்டு ஆயிடும் ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கடவுள் இல்லாம ஒரு வெற்றிடமா இருந்திருக்குது கடவுளுக்கு முந்தைய அவருடைய தாய் தந்தையர் இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களை யார் படைத்தது என்ற கேள்வி வேற எழும் அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கடவுள் என்று நீங்க ஒருத்தர் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவர் வந்து தான் தோன்றியாக இருக்க வேண்டும் அவராகவே உருவாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் அவருக்கு முன்னர் எதுவுமே இருக்கக்கூடாது யாருமே இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவர் தான் கடவுளாக இருக்க முடியும் அப்ப கடவுளுக்கு தாயும் இல்ல தகப்பனும் இல்ல தாய் தகப்பன் இல்லாததுனால அதை ஒட்டி வரக்கூடிய உறவும் இல்ல மாமன் இல்ல மச்சான் இல்ல ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி கடவுள் நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னா அவருக்கு சந்ததிகளும் இல்லை கடவுளுக்கு வழித்தோன்றல்களும் இருக்க முடியாது கடவுளுக்கு மகன் இவர் கடவுளுக்கு பேர அப்படின்னு சொல்ல முடியாது என்ன கேட்டா இந்த உலகத்துல கடவுள் ஒரு ஜோடி மனிதன் தான் படைக்கிறாரு அந்த ஒரு ஜோடி தான் இன்னைக்கு 500 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கிறோம் ஒரு ஜோடியில இருந்து பல்கி பெருகிதான் இன்னைக்கு 500 கோடியே உலக மக்கள் தாண்டி இருக்கிறோம் இப்ப கடவுளுக்கு இது மாதிரி புள்ள குட்டி இருந்தா அது ஒரு 1000 கோடியாவது தேரும் மனுஷனுக்கு ஒரு 500 கோடி பேர் ரெண்டு பேர்ல இவ்வளவு பேர் பெருகிட்டோம்னு சொன்னா இப்ப கடவுள் இது மாதிரி பெற்று போட்டுட்டு இருந்தாரு மனித எண்ணிக்கையை தாண்டி கடவுள் அதிகமா இருக்கணும் அப்ப கடவுளுக்கு மகன் பேரன் பேரனுக்கு பேரன் அப்படின்னு போய்கிட்டு இருக்க கூடாது கடவுள்னு சொன்னா
புல்ல குட்டி இருக்க கூடாது. ஒரு கடவுள்னு சொல்றதுனால என்ன நிறைய நன்மைகள் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இந்த மொத்த உலகத்துக்கும் ஒரு கடவுள்னு ஒத்துக்கிட்டோன்னு வைங்க, அப்ப மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்ற தாழ்வு உடனே மறைஞ்சு போயிடும். ஓ, அந்த ஒரு கடவுளுக்கு நம்ம அடிமையா? அவர் தான் நம்மளை படைச்சாரா? அவரை தவிர யாருக்கு நம்ம மரியாதை செய்யக்கூடாதா? அவரை தவிர யாரையும் கும்பிடக்கூடாதா? அப்படின்னு ஒண்ணு வந்துருமையானால் ஒரு மனிதன் காலில் போய் மனிதன் விழமாட்டான், மனிதனை கடவுள் ஆக்க மாட்டான். மனிதனை விட எல்லா வகையிலையும் தாழ்ந்து இருக்கக்கூடிய பொருட்களை உலகத்தில் உள்ள படைப்புல மனிதன் சிறந்தவன். இந்த மனிதன் வந்து இந்த மைக்கை கும்பிட முடியாது. நம்மளை விட நம்ம தான் இதை தயாரிச்சோம். நாம தயாரித்த பொருள் நாம கும்பிடுறதுக்கு ஒரு நியாயம் கிடையாது. அப்ப இந்த ஒரு கடவுளை தவிர வேற யாரையும் நான் வழிபட மாட்டேன், கும்பிட மாட்டேன், காலில் விடமாட்டேன், சாஷ்டாங்கம் பண்ண மாட்டேன் என்று ஒருத்தன் நினைக்கும் பொழுது அவனுடைய சுயமரியாதை முதல்ல காப்பாற்றப்படுது. இப்படி ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னா தலைவர்கள விழமாட்டான், சினிமா நடிகர்கள் காலில் விழுகிறாங்க அது விழமாட்டாங்க, பெரியவர்கள் காலில் விழுகிறாங்க, அரசியல்வாதிகள் காலில் மனிதன் விழுகிறான், விழும்போது உள்ளத்தில் நம்பிக்கை வச்சு விழுகிறான்னு அது கிடையாது. எப்படா வாழலாங்கிறதுக்காகத்தான் காலில் விழுகிறான். ஆனாலும் கூட அது கூட விழக்கூடாது. ஏன்னா கடவுளை தவிர யாருக்கு நான் சாஸ்திராங்க பண்ண மாட்டேங்கும் போது நம்ம அந்த கௌரவத்தை மனிதன் என்பதற்காக இருக்கிற இந்த சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள முடிகிறது. இந்த ஒரே கடவுள் நம்பிக்கையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, நம்மளுடைய சுயமரியாதையும் பகுத்தறிவையும் இந்த ஒரு கடவுள் கொள்கை காப்பாற்றும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அதே மாதிரி இது ஓன் கடவுள், அது ஏன் கடவுள், இது ஓன் இது அப்படி சொல்லும் பொழுது மனிதன் வந்து வேறுபட்டு போயிடுறான். மொழியால வேறுபடுறான், பிரதேசத்தால வேறுபடுறான், மாநிலத்தால வேறுபடுறான். இப்படி எல்லாம் வேறுபடக்கூடிய நேரத்தில் கடவுளை வைத்து அந்த வேறுபாடு வந்து ஒழிக்கப்படும். மொழி பேசுவது என்பது ஒருத்தர் ஒருத்தர் கருத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு சாதனம். இவன் என்ன செய்யறான், அரபு நாட்டுக்காரன் நான் தான் சேர்ந்தவங்கிறான் அரபி பேசுறதுனால, இந்திக்காரன் நான் தான் சேர்ந்தவங்கிறான், தமிழ் பேசுறவங்கடா நான் தான் சேர்ந்தவங்கிறான். சிறப்பு என்பது மொழியினால் வராது, நடத்தையினால் வரும், நல்ல பழக்க வழக்கத்தினால் வரும், பண்பாட்டினால் வருமே தவிர, ஒரு மொழி பேசுறதுனால, ஒரு பிரதேசத்துல பிறந்துட்டதுனால, ஒரு குடும்பத்துல பிறந்ததுனால எல்லாம் ஒருவனுக்கு சிறப்பு வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிலைநாட்டப்படணும்னு சொன்னா அந்த ஏக பரம்பொருளுக்கு மாத்திரம் அடிபணிந்தால் அது கிடைக்கும். சமூகத்துவம் நிலவும், சகோதரத்துவம் வரும். இந்த மாதிரியான ஒரு நன்மைகள் எல்லாம் உலகத்துக்கு கிடைக்குது. இது இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை. இந்த ஒரு கடவுளை நம்பணும். இந்த கடவுளை நம்புறது கூட எப்படி நம்பணும் தெரியுமா? அதுக்கு ஒரு அடிப்படை இஸ்லாம் சொல்லுது. இந்த கடவுள் இருக்காரு, வெறுமனே உங்களை பார்த்துக்கிட்டு உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க வேலை மட்டும் கிடையாது. கடவுள் என்பவர் நீதி செலுத்தக்கூடியவர், நியாய தீர்ப்பு வழங்கக்கூடியவர். இந்த உலகத்தை ஒரு சோதனை களமாக கடவுள் ஆக்கியிருக்கிறார். இஸ்லாம் சொல்லக்கூடியது ஏற்கனவே உங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உங்க கொள்கைக்கு இது மாற்றமா இருக்கலாம். இஸ்லாம் கடவுள் கொள்கையை பற்றி என்ன சொல்லுது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் கேள்வி கேட்க வசதியா இருக்கும். அதற்காக உள்ள விளக்கம் தான் இது. அப்ப இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம், ஒரு காலத்தில் எப்ப என்று இறைவன் சொல்லவில்லை, இஸ்லாம் சொல்லல. ஒரு காலத்தில் இந்த மொத்த உலகம் அழிக்கப்படும், ஒரு காலத்தில் இந்த மொத்த உலகமும் அழிக்கப்பட்டுவிடும். மனித இனத்தில இருந்து எல்லா உயிரினங்களும் சுத்தமாக அழிந்து நாசமாகிவிடும். கடவுள் அழிப்பார் ஒரு காலத்தில். அறிவியலுக்கு இது எதிரானது கிடையாது. இந்த கோள்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளக்கூடிய காலம் ரொம்ப தொலைவில் இருக்குன்னு ஒத்துக்கிறது விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி முட்டி மோதி செதறி உலகமே அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை சந்திக்கும். அப்படி சந்திக்க பிறகு இந்த உலகத்தில் முதல் மனிதரை தோன்றி அழிக்கப்படுகிற காலம் வரை எத்தனை மனிதர்கள் வந்தார்களோ அவ்வளவு பேரையும் கடவுள் திரும்ப உயிர்ப்பிப்பார். இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான நம்பிக்கைங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை எப்படின்னா, இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து கடைசியாக அழிக்கப்பட்ட காலம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கடவுள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லாரையும் திரும்ப உயிர்ப்பித்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பதை விசாரித்து நல்லவர்களுக்கு சொர்க்கமும் கெட்டவர்களுக்கு நரகமும் என்ற தண்டனையை கடவுள் வழங்குவார். அந்த கடவுள் அப்படி வழங்குவார் என்று பயந்து இந்த உலக வாழ்க்கையில் ஒழுங்கா நடந்துக்க. இந்த உலக வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுனால ஜெயிச்சுட்டோம் நினைக்காத. இந்த உலக வாழ்க்கையில் அக்கிரமம் பண்ணிவிட்டு நல்லா இருக்கலாம். இந்த உலக வாழ்க்கையில கலப்படம் பண்ணிட்டு நல்லா செல்வந்தனா இருக்கலாம், சமுதாயத்தில் பிரமுகரா இருக்கலாம், தலைவர் ஆக முடியும். இதை வச்சு ஜெயிச்சுட்டோம் நினைச்சிடாத. இது ஒரு சோதனை களம். ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் பிடிப்பேன், பிடிச்சு நான் நியாயம் வழங்குவேன் என்று இஸ்லாமிய மார்க்கம் கடவுளுடைய குரலை பிரதிபலிக்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது என்று நான் நம்பும் பொழுது நான் கலப்படம் செய்ய மாட்டேன். கலப்படம் செய்தால் எனக்கு லாபம் கிடைக்கும். ஆனா அவன் கேட்பான, கலப்படம் செய்ய மாட்டேன், மோசடி செய்ய மாட்டேங்க. நான் மோசடி செஞ்சு இங்க செழிப்பா வாழ முடியும். கடவுள் கேட்பான,
அவன்கிட்ட நான் பதில் சொல்லணுமே, அவனுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது நான் மோசடி செய்ய மாட்டேன், ஏமாத்த மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், அடுத்தவர் மனைவியை நான் வந்து நோக்க மாட்டேன், பிரண்மனை நோக்க மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், இப்படி என்னென்ன தப்புகள் இருக்கோ அந்த தப்புகளில் இருந்தெல்லாம் நான் என்னை நானே தற்காத்துக் கொள்வேன். எல்லா தீமைகள்ல இருந்து ஒருத்தர் விடுபடுவதாக இருந்தால் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, நேர்மையான தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் இருக்கிறது, அந்த நாளில் நாம் எல்லாம் தப்பிக்க முடியாது என்று